வெல்கம் டு சினிமா கணேஷ். வணக்கம். வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பிளேலிஸ்ட் பேர் என்னன்னா இசை அரசர்கள். இசை அரசர்கள். சரி சூர்யா, உனக்கு வைபான பாட்டுன்னு ஒரு பாட்டு சரி. இந்த இரவு தான் போவே போவே. ஓகே, அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் நடத்தினே பார்த்தா இல்லை. அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஜேம்ஸ் வசந்தன். ஜேம்ஸ் அந்த ஒரு வார்த்தையை 1 லட்சம் விஜய் டிவில எவ்வளவு பெரிய மியூசிக் டைரக்டர் இல்ல, எனக்கு அதான் ஞாபகம் இருக்கு. ஓகே, ஸோ அவரை பத்தி தான் நம்ம இந்த இசை அரசர்கள் எபிசோட்ல பார்க்க போவோம். ஓகேவா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ன் இன் 1961. சரியா? அவர் வந்து திருச்சியில் பிறக்கிறாரு. அவர் கிறிஸ்டியன் ஃபேமிலியில் பிறக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஹி வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் மியூசிக். ஸோ இவர் வந்து சர்ச் காயர்லலாம் இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிறாரு. அதே மாதிரி ஏதோ அவரோட ஒரு ப்ரொஃபஸரோ ஒரு டீச்சர் யாரோ அவங்களோட சப்போர்ட்டில் ஸ்காலர்ஷிப் மாதிரி அவர் கிடச்சி ட்ரினிட்டி காலேஜ் இருக்குல்ல லண்டன், ஸோ அதுலேயே அவர் மியூசிக் வந்து வெஸ்டர்ன் மியூசிக்கும் கற்றுக்கிறாரு. ஸோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சர்ச்சில் வந்து சாங்ஸ் எல்லாம் காயர் மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா 400 ஆல்பம்ஸ் கிட்ட 400 சாங்ஸ் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு அவர். அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் மியூசியன் ஆயிடுறாரு. எங்கன்னா கொடைக்கானலில் வந்து கால்டன் ஹோட்டல்னு சொல்லிட்டு. ஓ ஓகே. ரெஸ்டாரண்ட் மியூசியன்ஸ்னா சரி, ரெஸ்டாரண்ட் மியூசியன்ஸ்னா இந்த ஃபேமிலிலாம் உட்காந்து சாப்பிடும் போது வந்து வாசிப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி மியூசியனாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்கூலில் போய் மியூசிக் சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருந்தாரு. ஸோ அப்போ ஒரு ஸ்கூல் போகும்போது அங்கே ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து சார் எனக்கும் சினிமா போகணுன்னு ரொம்ப ஆசை சார். அப்போ வந்து எல்லாம் நைட்டில் சொல்லுவாராமா, இந்த மாதிரி எனக்கு வந்து சினிமாவுக்கு போகணும் தான் ஆசை, நான் இப்போ உங்களுக்கு மியூசிக் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், ஒரு நாள் கண்டிப்பாக மியூசிக் டைரக்டர் ஆகலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போவே அவர் சொல்லியிருக்காரு 90s. அப்போ வந்து அங்கே இருந்த ஒரு பையன் வந்து சார் சார் எனக்கும் வந்து நானும் சினிமாவுக்கு போனேன் எனக்கு ரொம்ப ஆசை சார், நான் வந்து ஒரு டைரக்டர் ஆவேன், நான் டைரக்டர் ஆகும்போது நீங்கள் எனக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் தான் எனக்கு மியூசிக் டைரக்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் அப்போ எப்படி பெரிய ஆள் ஆயிருவீங்க? அப்போ வந்து நீங்கள் நான் வந்து உங்கள்கிட்ட போய் ஒரு புக்கு ஒரு ஸ்லாட் புக் பண்ணி வச்சிட்டேன். ஆமாம், அந்த மாதிரி நான் வந்து கேட்கும்போது நீங்கள் வேண்டாம்னு சொல்லியிருக்கக்கூடாது, நான் என்னோட டைரக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மியூசிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ பரவாயில்ல, அவரும் சரி பரவாயில்ல, இந்த பையனுக்கு இவ்வளோ ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர் மெட்ராஸ் வர்றாரு. மெட்ராஸ் வந்துட்டு டைரக்டா அவனால மியூசிக்குள்ள போக முடியல, அதனால என்ன பண்ணா ஆங்கரா மாறிடுறாரு. ஓ, சன் டிவியில அந்த மாதிரி மியூசிக் ஷோஸ் எல்லாம் ஆங்கரா இருந்திருக்கு. ஓ, அதனாலதான் அப்ப அப்படியே விஜய் டிவியில அந்த மாதிரி வந்திருக்கு. அவர் வந்து ஒரு எல்லாமே ஒரு ஆளுநர்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து ஒரு ஆங்கர், இஸ் ரைட்டர், டைரக்டர், மியூசிக் கம்போசர், லிரிசிஸ்ட். ஓ, அவர் ஆல் இன் ஆல். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சொல்லிட்டு வந்துடுறாரா மெட்ராஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணிருக்காரு. 2008 வந்து ஒரு ப்ரப்போசல் வருது அதுக்கு, இந்த மாதிரி சார் இந்த மாதிரி நீங்கள் ஒரு மியூசிக் பண்ணணும் அப்படின்னு. யாருன்னு பார்த்தா ஸ்கூலில் சொன்னார்ல, அவர் வந்து இப்போ டைரக்டர் ஆகிட்டாரு, அவரு தான் டிபட் பண்ணுறாரு. யாரு? சசிகுமார் சுப்ரமணியம் தான் இவரோட ஃபஸ்ட்டு படம். ஸோ அவர் அதான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், அதாவது நான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் பார்த்தா அவரோட டைரக்ஷனில் தான் நானே இன்ட்ரடியூஸ் ஆகிறேன், எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ப்ளஸ் பெருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ சுப்ரமணியபுரமோட ஆல்பம் வந்து செம்ம ஹிட்டு, அந்த கண்கள் இருந்தால் பாட்டு நீ நிறைய பேர் பாடியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு எவ்வளோ ஃபேமஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பட்டி தொட்டியெல்லாம் அந்த பாட்டு பலப்படுத்து. ஆமாம், இப்போவும் அது ட்ரெண்டில் தான் இருக்குது அந்த படம், இதே இல்லை அந்த பாட்டுலாம். அண்ட் அந்த படத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது இருக்கு, நிறைய படம் பண்ணுறாரு. புத்தகம்னு ஒரு படம் பண்ணாரு, அதுக்கப்புறம் பசங்க பண்ணாரு. ஓ, பசங்க. அந்த படத்துல பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும்ல. ஸோ அந்த படத்தை அவர் தான் பண்ணாரு. அண்ட் அதுக்கப்புறம் நீ சொன்ன இல்லை இந்த இரவு தான் ஈசன், ஈசனோட ஆல்பமும் அவர் தான் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இவர் டைரக்ட்லாம் கூட பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, வானவில் வாழ்க்கைன்னு ஒரு படம், அப்புறம் ஓ அந்த நாட்கள் அப்படின்னு ஒரு படம். அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலாம், அந்த வானவில் வாழ்க்கைங்கிற படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, இந்த ஓ அந்த நாட்கள் அப்படிங்கிற படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, அது கொஞ்சம் டிலே ஆகிட்டு அது இன்னொரு இது தனியாக பேசுவோம் அதை பற்றி. ஸோ இவர் வந்து எனக்கு ரொம்ப ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்ஸ். இவர் வந்து நாணயம் அப்படின்னு ஒரு படம் பண்ணார். நாணயம், அந்த பேங்க் கொலை அடிப்பாங்க தெரியுமா? ஆ, கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன், சின்ன வயசுல பார்த்துருக்கேன். அந்த படத்துல வந்து நான் ஆமா பாட்டுல அந்த பாட்டோட மியூசிக் டைரக்டர் இவர் தான். அதாவது அந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்போது எஸ்பிபி தான் அந்த பாட்டு பாடியிருப்பாரு, மை ஃபேவரட் எஸ்பிபி சார், அவர் தான் அந்த பாட்டு பாடியிருப்பாரு. அந்த பாட்டுக்கு ரொம்ப பிடிச்ச எஸ்பிபி பாட்டில் அதுவும் ஒன்று. ஸோ அந்த பாட்டு அவர் பாடி முடிச்சோன்னே அவர் சொன்னாராமா, நான் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் உன்னோட வே ஆஃப் கம்போசிங் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது, நீ கண்டிப்பாக நல்லா வருவ அப்படின்னு அவர் சொன்னதாக இவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ஸோ அவ்வளோ டேலண்ட் இருந்தும் இவர் ஒரு அன்சங் ஹீரோன்னு வச்சுக்கோங்க இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் இதில் சொல்கிறேன்.
பேசுறதுங்க. அது எல்லாத்தோட கம்போசர் வந்து ஜேம்ஸ் வசந்தன் தான். ஸோ அவர் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்ஸில் அவர் ஒருத்தர். ஸோ அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ அவரை பற்றி இந்த மேக்ஸிமம் தெரிஞ்சது ஒன்று மாதிரி நீ சொன்ன மாதிரி தான், இந்த ஒரு வார்த்தை 100,000. ஏன்னா அதில் தான் கொஞ்சம் ரெனோண்டாக அவர் தெரிஞ்சாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நல்ல ஒரு ரீச் கிடச்சிது அவருக்கு, அண்டு அது ஒரு மெயின் விஷயம். அவர் வந்து என்னன்னா 2023 அந்த ஒரு 2015 அப்புறமே பெருசு அவர் ரொம்ப அவருக்கு சான்சஸ் வரல, அதுதான் உண்மை. அவரோட டைரக்ஷன்ல அந்த அந்த ஒரு படம் சொன்ன இல்லையா, அந்த ஓ அந்த நாட்கள். ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா ராதிகா அந்த மாதிரி நிறைய ரேகா அவங்களெல்லாம் வச்சு எடுத்தார். அந்த படம் ஆக்சுவலா ஹாஃப் வேலையே சம்திங் ஹேப்பன், அதனால இன்னும் அந்த படம் ஷெல்ஃப்டுங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் கன்ஃபார்மாக தெரில. ஸோ அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரில. ஸோ அதை அவரே டைரக்ட் பண்ணி அவரே மியூசிக்கு கம்போஸ் பண்ணி அவரே அதில் ஏதோ ரோல் கூட பண்ணாருன்னு நினைக்கிறேன், பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வானவில் வாழ்க்கையில் அதே மாதிரி தான், அவரே டைரக்ட் பண்ணி அவரே கம்போஸ் பண்ணி மியூசிக் கம்போஸ் பண்ணாரு, அவரே எழுதியும் செஞ்சிருந்தார். கடத்த ஒரு ரைட்டரும் தான் படத்துக்கு. ஸோ அவர் ஒரு வெரி ஃபென்டாஸ்டிக் மியூசிக் டைரக்டர். ஸோ அவரை பற்றி அவர் ஒரு அன்சங்குறனால தான் நான் அவரை ஃபஸ்ட்டு இசையரசு நமக்கு அரசர்கள் அது ஓப்பனிங் செரிமனியா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அன்சங் மியூசிக் டைரக்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஒரு படம் பண்றோம், அதுக்கு ஜேம்ஸ் வசந்தன் மியூசிக் கம்போஸ் பண்ணுங்க. நம்ம படம் முதல்ல யூடியூப் வீடியோ எடுக்கிறேன், டைமுக்கு வரணும் சரியா. உன்னை 5 மணிக்கு வர சொன்னா நீ 5:30 வர, அவனை 5 மணிக்கு வர சொன்னா அவன் 5:30 வரான். எல்லாம் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் சரியா. நீ மார்க் வரட்டும், ரிசல்ட் வர வரைக்கும் உங்க ரெண்டு நான் பழக்கறேன்னு இருப்பாரு. சரி சூர்யா, இதோட என் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஒரு இசை அரக்கர்கள் சாரி இவங்க கூட தேர்ந்து எனக்கு என்னோட பிளேலிஸ்ட் டைக்கில் வரணும். ஸோ அடுத்த ஒரு இசை அரசர்கள் எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உள்ள நரேஷ் தேசாந்திரி சூர்யா.